श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं अस्मद्गुरुपरम्परायै नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। यत्पदाम्बोरुहद्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम् 23வது ஸ்லோகம். நநிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ யன்னமயா வ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே என்பதாக ஸ்லோகம். சுலபமான ஸ்லோகம். இதுவரையில் ஆளவந்தார் அற்புதமான சரணாகதியை அனுஷ்டித்து முடித்தார். பிரபத்தியினுடைய தத்துவத்தை நதர்ம நிஷ்டோஸ்மி என்ற ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக சாங்கோபாங்கமாக சாதித்த அவர் இந்த ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பிச்சு 7 ஸ்லோக பரியந்தம் ஆரம்பிச்ச அந்த சரணாகதி என்ற உபாயத்தை ஸ்திரீகரணம் பண்ணுவதற்காக சாதிக்கிறார். 7 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். இது நம்மளுக்கு சரணாகத்தால் எல்லாருக்கும் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணவாள் எல்லாருக்கும் இந்த 7 ஸ்லோகங்களானவைகள் அந்த பிரபத்தியை திருடீகரணம் பண்ணுவதற்காக அவசியமான அனுசந்தேயமான ஸ்லோகங்கள். அதுல முதல் ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். நநிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ யன்னமயாவ்யதாயி நமயாவ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. இந்த 7 ஸ்லோகங்கள்லயும் கிரமேண என்னென்ன விஷயங்கள் சாதிக்க போறார் அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க சங்கிரகிக்கிறார். அங்க சுவாமி தேசிகன் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காரோ அதே மாதிரி நம்ம போறோம். அதனால அதிகமான வெளியிலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடியன் கொடுக்கறதே இல்லை. சுவாமி தேசிகன் எந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரோ அதற்கு வியாக்கியானம் அதை சொல்றதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் அடியன் சொல்றேன். இதிலேருந்து டிவியேட் ஆகி வெளியில போய் மற்ற கிரந்தங்களுடைய சம்வாதங்கள் அதெல்லாம் அந்த அளவுக்கு அடியன் விஸ்தாரம் பண்ணல. என இதை சொல்றதுனாலேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மனசுல படும்போது இன்னும் கிரந்தாந்திர சம்வாதங்கள்லாம் பண்ணோம்னாக்க கேட்கிறவாளுக்கும் அது ரொம்ப கஷ்டமாயிடுறதுன்றதுக்காக சுருக்கி சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சிருக்காரோ அதை மீறாத அதற்கு மேல எதுவும் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். அத்த சப்த ஸ்லோகாஹ பிரஸ்துத உபாய பிரயோக ஸ்திரீகரணார்த்தாஹ. அத்த சப்த ஸ்லோகாஹ இங்கிருந்து ஆரம்பிச்சு 7 ஸ்லோகங்கள் பிரஸ்துத உபாயமான ஆரம்பிக்கப்பட்ட உபாயமான பிரகிருத பிரஸ்துத உபாயம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற சரணாகதி என்ற உபாயத்தினுடைய பிரயோகம் இருக்கிறதே அதை ஸ்திரீகரணார்த்தாக ஸ்திரீகரணம் பண்ணுவதற்காக திருடமாக்குவதற்காக ஏற்பட்டவைகள் இந்த ஸ்லோகங்கள் என்று தாத்பரியம். தேஷு அந்த 7 ஸ்லோகங்களில் கிரமாத்து ஒவ்வொன்று ஸ்லோகத்திலையும் கிரமமாக என்னென்ன விஷயம் பரஸ்ய சர்வ விரோத நிவர்த்தனோச்சித குணவிசேஷவத்வம் அதுவா குணவிசேஷத்துவம் தத்வத்வம் ச ததேவன்னு ஒரு நியமம். அதனால குணவிசேஷவத்வம்னாலும் குணவிசேஷத்துவம்னாலும் குணவிசேஷத்துவம் குணவிசேஷவத்வம் ச குணவிசேஷ ஏவ அப்படின்ட்டு குணவிசேஷவத்வம்னா குணவிசேஷம்தான். அதனால சர்வ விரோதி நிவர்த்தனோச்சித குணவிசேஷத்துவம் அது பெருமாளிடத்துல இருக்கு. அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற. அடுத்த ஸ்லோகத்துல ரக்ஷ ரக்ஷகயோஹோ இத்தரேதர லாபஹா என்பதாக ரக்ஷனான
ஜீவனுக்கும் ரக்ஷகனான பெருமாளுக்கும் ஒத்தர் ஒத்தர் கிடைச்சிருக்கா. ரக்ஷகனுக்கு ஒரு ரக்ஷன் கிடைக்கிறதும், காப்பாற்றப்பட வேண்டியவன் காப்பாற்றுபவனான பெருமாளுக்கு காப்பாற்றப்பட வேண்டிய ஜீவன் கிடைக்கிறதும், காப்பாற்றப்பட வேண்டிய ஜீவனுக்கு காப்பாற்றுபவனான பெருமாள் கிடைக்கிறதும் இத்தரேத்தர லாபம் அது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் தொயாப்பி லப்தம் பகவன் நிதானிம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகா என்று சாதிக்கப் போகிறார். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்லோகமான அபூதபூர்வம் மம பாவி என்ற ஸ்லோகத்தில் ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்கா, என்னை விட்டுருன்னா உமக்குதான் உம்ம பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு, கிந்து தொதக்ரே சரணாகதானாம் பராபவோநாத நதேனு ரூபா, உனக்கு அனுகுணம் இல்ல, நான் தோத்த என்ன அது உனக்கு அனுகுணம் இல்ல, நீ சர்வரக்ஷகன் ஆனபடியினால ஆபத் பாந்தவனானதுனால நான் தோத்தேன்னா அது உன்னுடைய தோல்விதான் என்று சொல்லுவதன் மூலம் ஸ்வபரித்யாகே பரஸ்ய பரமாத்மனஹா ஏவ அனிஷ்ட பிரசங்கா. அதற்கப்புறம் ஸ்லோகத்தில் சொசிய அனன்ய கதித்துவேன தத் பிரகாண அனர்ஹத்துவம், எனக்கு வேற யாரும் கதி இல்லாதபடினால என்னை விடுறது உனக்கு உச்சிதம் இல்லை. அத உதாரணத்தோட அம்மாவானது குழந்தையானது அம்மாவை விடுமா, அந்த மாதிரி நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன், நீ விடுறது தப்பு அப்படின்ட்டு, நிராசகஸ்யாபி நதாவதுத்சஹே மகேஷ ஹாதும் தவ பாத பங்கஜம் என்ற ஸ்லோகத்தில் சாதிக்க போறார். சோசிய அனன்ய கதித்துவேன தத் பிரகாண அனர்ஹத்துவம், அவரை விடுறதுன்றது முடியாத காரியம், நான் எனக்கு வேற கதி இல்லாததுனால உண்மை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னுட்டு, தத் பிரகாண அனர்ஹத்துவம் தஸ்ய பிரகாண அனர்ஹத்துவம், அதாவது அவரை விடுறதுன்றது முடியாத காரியம் என்று சேத்தனனுக்கு தனக்கு சாதிச்சுக்கிறார். அதனால அதுக்கு அடுத்த ஸ்லோகமான தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனசித்து என்ற ஸ்லோகத்தில் என்ன சாதிக்க போறார்? சரண்யசிய போக்யதமத்வேன பிரயோஜனாந்தர வைமுக்கியம், சரண்யனான பெருமாள் தான் அத்தியந்த போக்யதமன், அத்தியந்த போக்யன், இருக்கிறதுக்குள்ளேயே போக்யதமமான வஸ்து பெருமாள் தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு வேற ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் இருக்கும் தன்னுடைய தன்மையை தவாமிருதசியந்தினி பாத பங்கஜே என்ற 27வது ஸ்லோகத்தில் சாதிக்க போறார். அதாவது ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே, உன்னை விட்டா வேற யாரையும் ஆசைப்படாது இந்த மனசு, எப்படியானா ஒரு பிரமரமானது மகரந்தத்தோட இருக்கிற கமலம் கிடைக்கச்ச தாமரை கிடைக்கச்ச அது எங்கேயானா போய் வேற எதையாவது ஆசைப்படுமா, அசப்படாதே அந்த மாதிரியாக அது சாதிக்க போறார். இக்ஷுரகம் அப்படின்னாக்க முள்ளோட கூடின ஏதாவது ஒரு நிறைய வாசனையும் இல்லாம தேன் கூட இல்லாத ஒரு புஷ்பம், அதை போய் ஒரு பிரமரம் ஆசைப்படுமா, அல்பமான ரசம் இருக்கக்கூடிய ஒரு முள்ளோட சேர்ந்த ஒரு புஷ்பத்தை போய் ஆசைப்படுமா, அதுவும் கந்தமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுத்ர புஷ்பத்தை ஆசைப்படுமா, ஆசைப்படாதே பிரமரமானது, எப்ப வந்து அமிர்தம் தோய்ந்த தேன் தோய்ந்த தாமரை இருக்கும் பொழுது அந்த மாதிரி உன்னுடைய சரணாரவிந்தம் இருக்கும்போது நான் வேற ஒரு வஸ்துவை ஆசைப்பட மாட்டேன் என்று பிரயோஜனாந்தர வைமுக்கியத்தை சாதிக்க போகிறார். அதற்கப்புறம் உபாயசிய சௌகரியம் சுவாதுத்தமத்துவம் ச, அந்த இந்த உபாயம் இருக்கிறதே அனுஷ்டித்த பிரகிருத்தம் அனுஷ்டித்த சரணாகத்தின்ற உபாயம் இருக்கிறதே அது ரொம்ப சுகரம், சுலபமாக அனுஷ்டிக்கக்கூடியது, அதே சமயத்தில் சுவாதுவானது, ரொம்ப இனிமையானது, அனுஷ்டான காலத்திலேயும் இனிமையானது, அனுஷ்டானத்துக்கு அப்புறம் அதை நினைக்கச்ச இனிமையானது என்பதற்காக துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததாவாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி தவைவ ததைவ முஷ்ணாத்திய சுபான்யசேஷத சுபானி புஷ்ணாத்தி நஜாது ஹீயத்தே என்ற ஸ்லோகத்தில் சாதிக்கப் போகிறார். இப்படியாக ஏழு விஷயங்களை ஏழு ஸ்லோகங்களில் சாதிக்க போவதாக சுவாமி தேசிகன் இங்க அற்புதமான ஒரு பங்கி சாதிக்கிறார். வாஸ்துவா ஏழு ஸ்லோகத்துல என்ன விஷயம்ன்றத சாதிக்கிறார். பிரம்மடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில எப்படி ஒரு ஒரு பாசுரத்துக்கும் என்ன சாரம்னு சாதிக்கிறாரோ அந்த மாதிரி இந்த ஏழு ஸ்லோகத்துக்கு சாரத்தை இந்த 23வது ஸ்லோக ஆரம்பத்தில் தன்னுடைய பாஷ்யத்தில் சாதிக்கிறார். மறுபடியும் ஒரு தடவை அந்த பங்கியை வாசிச்சுடுறேன். தேஷு
தேஷு சப்தசு ஸ்லோகேஷுன்னு அர்த்தம். கிரமாத்து பரஸ்ய சர்வ விரோதி நிவர்த்தனோச்சித குணவிசேஷவத்வம், எல்லா விரோதியான குணங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். சர்வ விரோதி நிவர்த்தனோச்சித குணவிசேஷவத்வம், என்கிட்ட எத்தனை தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷத்தையும் போக்கடிக்கக்கூடிய குணவிசேஷமுடையவர் பெருமாள் என்பதை தான் நனிந்திதம் கர்ம என்கிற இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கப் போகிறார். ரக்ஷி ரக்ஷகயோஹோ இத்தரேத்தர லாபஹ ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்க ஸ்வஸ்ய அனன்யகதித்வேன தத்பிரஹாண அனர்ஹத்வம் சரண்யஸ்ய போக்யதமத்வேன பிரயோஜனாந்தர வைமுக்கியம் உபாயஸ்ய சௌகரியம் ஸ்வாதுதமத்வம் ச தாத்பரியதஹ ஸ்தாப்யதே. தத்ர ஆதிமே யத்யபி ஏவம் உபாஸ பரம்பரா நாஸ்தி உபாய பரம்பரா நாஸ்தி ததாபி அபாயாஹ நசந்தி சேத் ததவலம்பனேன கிரமாத் கர்மயோகாதீன் உத்பாத்ய மோக்ஷபலம் லபஸ்வ கிம் ததர்த்தம் பிரபத்யா இத்யத்ர ஸ்வஸ்ய அகிஞ்சனத்வமேவ ஸ்திரீகரோதி நநிந்திதம் இத்யர்த்தேன. ஆக்கிஞ்சன்யத்தை விதவிதமாக தெரிவிக்கணும் பெருமாளுக்கு, ஏன்னா இல்லைன்னா அவர் மனசுல என்ன தோணுமாம், இது உபாயம் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட உபாய அனுஷ்டானம் பண்றதுக்கு எந்த ஒரு உபாயமும் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, அதை தான் நீ சாதிச்சு எனக்கு புரிஞ்சுது, நதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமான் ஸ்வர் சரணாரவிந்தேன்னு சாதிச்சேர். ஆனாலும் ஒரு விதமான அபாயமும் இல்லையே, உபாயம் இல்லைன்னாலும் அபாயம் இல்லாம இருக்கிறே, எந்த ஒரு விதமான தோஷமும் இல்லாம இருக்கிறே, அதை பிடிச்சுண்டு தோஷம் இல்லாம இருக்கிறதுன்ற ஒரு உபாயத்தை பிடிச்சுண்டு கிரமேண குணங்களை வளர்த்துண்டு கர்மயோகாதிகளை அனுஷ்டானம் பண்ணிண்டு மோட்சத்தை பெறலாமே, அதுக்கு எதுக்கு பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்பாரோன்றதுக்காக, ஐயோ அடையன்கிட்ட ஒரு உபாயம் இல்லைன்றதோட இல்லாம அபாயாபாவம்ன்ற உபாயம் கூட என்கிட்ட கிடையாது சுவாமின், அபாயாபாவம் அப்படின்றது ஏதாவது இருந்ததுன்னா அதை அவலம்பனம் பண்ணிதானே நீர் மேல நான் வரலாம் கர்மயோகாதிகளை அனுஷ்டானம் பண்ணிட்டுன்னு தெரிவிக்கிறீர். அடியன்கிட்ட அந்த மாதிரியான உபாயம் கூட இல்லை. அகிஞ்சனன் அடியேன் என்று அந்த தன்னுடைய ஆகிஞ்சின்யத்தை தெரிவிப்பதற்காக நனிந்திதம் என்கிற ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் என்று அவதாரிகை எடுகிறார் சுவாமி தேசிகன். நிந்திதம் என்றால் என்ன? கர்ஹிதம், நிஷித்தம், பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளப்படாத காரியங்கள். நிந்திதம் கர்ஹிதம் அபஸ்தம்பர் சொல்றாருன்னு ஒரு அற்புதமான வச்சனத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கோட் பண்றார். எத்வாரியா கிரியமாணம் பிரசம்சந்தி சதர்மஹ எத்கர்ஹந்தே சோதர்மஹா இத்யாபஸ்தம்பஹா. யார் எந்த ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது பெரியோர்கள் பிரசம்சிக்கிறார்களோ அது தர்மம், எந்த ஒரு காரியத்தை பண்ணும்போது பெரியோர்கள் நிந்திக்கிறார்களோ அது அதர்மம் என்று ஆபஸ்தம்பர் கூறியதை இங்கு நினைவு கூறுகிறார். எத்வாரியா கிரியமாணம் பிரசம்சந்தி ச தர்ம எத்கர்ஹந்தே சஹா அதர்மஹா இது ஆபஸ்தம்பஹா. அத்த நிந்தித்த சப்தேன காமிய கர்மா அப்படி சங்கிரியதே, என காமிய கர்மா கூட நிந்தித்த கர்மா தான், ஏன்னா முமுக்ஷுவை பொறுத்தவரையில் அதுவும் தேவையில்லாததுதான், அதையும் பெரியோர்கள் வேண்டாம் என்றே கருதுகிறார்கள். பலனை உத்தேசியம் செய்யாமல் கர்மாவை பண்ண வேண்டும் என்று அல்லவா கீதையில் பகவான் கூறுகிறார். புண்ணிய கர்மா கூட பாபசப்தாபிதேயம்தான், ஏன்னா புண்ணிய கர்மனா அப்படி பாபசப்தாபிதேயத்துவம் என்று பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்திலையும் சாதிச்சிருக்கார். அத்த நிந்தித்த சப்தேன காமிய கர்மாப்பி சங்கிரியத்தை, காமிய கர்மாவையும் நிந்தித்த கர்மாவாகவே கருதுகிறார்கள், ஏனெனில் முமுக்ஷு அபேட்சையா தஸ்யாப்பி நிந்தித்தத்வாத், முமுக்ஷுவை பொறுத்தவரையில் மோக்ஷத்தை தவிர வேற எதுவுமே அவனுக்கு நிந்தித்தம் தான். லோகே சர்வஸ்மின் சம்சாரி ஜனே லோகே அப்படின்னு இருக்கு, நனிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே, லோகத்துல அந்த மாதிரி ஒரு நிந்தித்த கர்மாவே இல்ல சுவாமின், எது நான் அனுஷ்டானம் பண்ணாம இருக்கணும். சஹசிரசாயன் நமயா வியதாயி தாதிருஷம் நிந்தித்தம் கர்ம ந லோகே அஸ்தி, அதாவது ஆயிரக்கணக்கான நிந்தித்தமான கர்மாக்களை அடியே நான் அனுஷ்டானம் பண்ணி இருக்கிறேன், அவ்வாறு ஒரு கர்மா இல்லை எது நிந்தித்தம் என்று நான் அனுஷ்டானம் பண்ணாமல் இருந்த கர்மா என்று ஒன்று இல்லை அடியேன்.
அவ்வளவு தப்பான காரியங்களையும் அடியன் பண்ணி இருக்கிறேன் என்று சாதிக்கிறார். லோகே சர்வஸ்மின் சம்சாரிஜனே அதுவா லோக்கியத்தை அனேனேதி லோகா பிரமாணம் தஸ்மின் நாஸ்தி அப்ராமாணிக்கம் இத்தியர்த்தம். அதுவா லோக்கியத்தை அனேனேதி லோகா, என்ன சாஸ்திரத்தினாலதானே பார்க்கிறாள், சாஸ்திரிக சக்ஷுஷ்கள், அதனால சாஸ்திரம் மூலமாக பார்க்கிறவாள்ன்றதுனால லோக்கியத்தை அனேன சாஸ்திரேனேதி லோகான்றதுனால சாஸ்திரம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரமாகிற பிரமாணம், தஸ்மின் நாஸ்தி அப்ராமாணிக்கம் இத்தியர்த்தம். அந்த மாதிரி ஒரு அப்ராமாணிக்கமான கிரியையே இல்லை, எது நான் அனுஷ்டானம் பண்ணலையோன்னு அர்த்தம். அத்த சாஸ்திர ரூப பிரமாண விசேஷ விவக்ஷா, அதனாலதான் இந்த சாஸ்திரத்தை தான் இந்த இடத்துல பிரமாணம்ன்ற சப்தத்தினால சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ, அதையும் நம்ம இந்த இடத்துல ஸ்மரிச்சுக்கணும். சஹசிரஷா இது அசங்கியாத ஆவர்த்தி பரம், அதாவது சஹசிரஷான்றதுக்கு அந்த அது ஒவ்வொரு கர்மாவையும் நிந்தித்த கர்மாவையும் அடியன் ஆயிரக்கணக்கான தடவை பண்ணியிருக்கிறேன் என்று அசங்கியாத ஆவர்த்திஹி, அசங்கியாத்தம் யதா ததா ஆவர்த்திஹி. அவனா எடுத்தோன்ன நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் காரியங்களை பண்ணியிருக்கேன், தப்பு காரியங்களை ஆயிரக்கணக்கான தடவைகள் ஒவ்வொரு நிந்திதமான கர்மாக்களையும் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிந்தித்த கர்மா இல்லை இந்த லோகத்தில், எதை அடியேன் சஹசிரஷா நவ்யதாயி, ஆயிரக்கணக்காக தடவைகள் மாறி மாறி தொடர்ந்து பண்ணாமல் இருந்திருக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு கர்மாவே இல்லை சுவாமின் அப்படின்னு சஹசிரஷா இத்தி அசங்கியாத ஆவர்த்தி பரம். இது வந்து சஹசிரான சஹசிரம் மட்டும் இல்லை, சதமோ சஹசிரமோ அயுதமோ சர்வம் ஆனந்திய வாச்சகம் இத்தி பட்டந்தி, சதம் சஹசிரம் அயுதம் சர்வம் ஆனந்திய வாச்சகம் என்பதாக நூறு ஆயிரம் பத்து லட்சம் இதையெல்லாம் என்ன பண்றான்னா பத்தாயிரம் இதெல்லாம் அனந்தம்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் என்று சாதிக்கிறார். அதாவது நூறு, நான் வந்து இன்னைக்கு அவ்வளவு நூற்றுக்கணக்கான காரியங்கள் இன்னைக்கு பண்ணணும் எனக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னானாக்க நிறைய காரியம் பண்ணணும்னு அவ்வளவு அர்த்தமே தவிர அதுக்கு நூறு தான் கணக்கு கிடையாது, இன்னும் கூட அதிகம் இருக்கும். சகசிரம் ஐத்தம் இதெல்லாம் ஆனந்திய வாச்சகம், எண்ட்லெஸ் ஆன அர்த்தத்துல உனக்கு நான் நூறு ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா மட்டும் நூறு ரூபாய் தான் கரெக்டா கொடுக்குற அது. எத்து சரணாகத பரித்தியாகாத்யபி ததபி வேத நிந்திதம், அது அடியன் எவ்வளவு பெரிய காரியம் தப்பு காரியம் பண்ணிருக்கேன்னா சரணாகத பரித்தியாக பரியந்தம் பண்ணிருக்கேன் அடியேன் அப்படின்னு, ஏன்னா ரொம்ப நிந்திதம் போல இருக்கு, வேதமே நிந்த பண்றது அது. சரணாகத்தனை பரித்தியாகம் பண்ண, நம்மளை வந்து ஆசிரியக்கிற ஒருத்தனை பரித்தியாகம் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட க்ஷமத்தை இருந்ததுன்னா அவனை காப்பாத்தணும், அவனை ரட்சிக்கணும், அவன் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டான் அதனால அவனை ரட்சிச்சே ஆகணும்னு இருக்கணும். சரணாகத பரித்தியாகம் பண்ணாக்க அது வேதநிந்தித்தமான கர்மா, அதுவரையில் நனிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என் நமயாபியதாயில நான் வந்து சரணாகத ரட்சணம் பண்ணாத பரியந்தம் அது கூட நான் பண்ணிருக்கேன் சுவாமின், சரணாகத பரித்தியாகம் கூட பண்ணிருக்கேன். எதாக மனுகு, அதாவது அளவந்தார் தன்னை மட்டும் சொல்லிக்கிறதா அபிப்பிராயத்துல சொல்ல, நம்ம எல்லாம் எல்லாரும் இதெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்றவா எல்லாருக்கும் இது பொருத்தமா இருக்கணும், பெருமாளிடத்துல பிரார்த்திக்கச்ச அந்த ஆக்கின் சின்னத்தை எப்படி பிரார்த்திக்கணும்ன்றதுக்காக சாதிக்கிற விஷயம். யதாக மனுகு சரணாகதம் பரித்தியஜ்ய வேதம் விப்ளாவிய சத்விஜஹ சம்வத்சரம் யவாஹாரஹ தத் பாபம் அவசீததி என்பதாக, சரணாகத்தனை பரித்தியாகம் பண்ணி வேதம் விப்ளாவிய சத்விஜஹா வேதத்தையும் நாசம் பண்ணி அது யார் இருக்கானோ அவன் என்ன பண்ணணும்னா சம்வத்சரம் யவாஹாரஹா ஒரு வருஷ பரியந்தம் யவத்தையே சாப்பிட்டு இருந்தான்னா அந்த பாபமானது அவசீததி. சோ இந்த வேத பரித்தியாகம் பண்றவன் வேதாத்தியனம் பண்ணாம இருக்கிறது, சரணாகத்தனை பரித்தியாகம் பண்றது, இந்த மாதிரியான பாபங்களுக்கு ஒரு சம்வத்சரம் அவன் யவாகாரமாக இருக்கணும், யவம்ன்ற தானியத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் அந்த பாபமானது தொலையறது என்று. பாலக்னாம்ச கிருத்தக்னாம்ச விசுத்தானபி தர்மதா சரணாகத ஹந்திரம்ச ஸ்ரீஹந்திரம்ச நசம்வசேதி. யார் பாலக்னாகா சின்ன குழந்தை எல்லாம் ஹிம்ச பண்றானோ, கிருத்தக்னான் செய்நன்றியை எவன் ஒருவன் மறக்கிறானோ,
விசுத்தானபி தர்மதஹ, தர்மத்தினால விசுத்தமா இருக்கக்கூடிய ஒருத்தனை அவன் அவனை சிரமப்படுத்துறானோ, சரணாகத ஹந்தன் சரணாகத்தால யார ரட்சிக்காம கொன்னுடுறானோ, ஸ்திரீ ஹந்தன் ஸ்திரீகளை யார் வதை பண்றானோ, அவன் வந்து அவனோட சகவாசம் பண்ணாதீங்க. நசம் வசேத், அவனை கூட வாழ விடாதீங்கன்னு அர்த்தம். அவனோட வசிக்காதீங்கோ, அவன் இருக்கிற இடத்துல கூட இருக்காதீங்கன்னு அர்த்தம். ரகுஷ்ட ராட்சசம் பிரத்யாகா, ரகுவானவன் ரகு மகாராஜா ராட்சசனை பார்த்து சொல்றான், சக்தோபி ரக்ஷணே லோபாத் பயாத்வா சரணாகதம் யஸ்தஜேத் புருஷோ லோகே பிரம்ம ஹத்யாம் சவிந்ததி. யார் தான் சக்தனாக இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு லோபத்தினால ஆசையினாலேயோ பயத்தினாலேயோ, ஐயோ அவனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, நான் சாப்பிட்டு போயிடுறேன் என்ன அப்படின்னு அவனை நான் உன்னை விட்டுடுறேன், உனக்கு நிறைய தனமெல்லாம் தரேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரலோபனம் பண்ணாலோ இல்ல பயந்தோ சரணாகத்தனை எவன் பரித்தியாகம் பண்றானோ, எஸ்தேஜேத் புருஷா லோகே சரணாகதம் பிரம்மஹத்யாம் சவிந்ததி, பிரம்மஹத்யா தோஷமானது அவனை பிடிக்கிறது. பிராயஷ்சித்தேன சுத்தியந்தி மகாபாதகினோஹி ஏ பிராயஷ்சித்தேன சுத்தியந்தி, மகாபாதகங்களை பஞ்ச மகாபாதகங்களை பண்ணியிருந்தாலும் கூட பிராயஷ்சித்தத்தினால சுத்தி உண்டு, ஆனால் சரணாகத ஹந்திரினாம் சுத்தி குவாபின வித்தியதே. சரணாகத ஹந்தாவான ஒருத்தனுக்கு, சரணாகத்தனை கொலை பண்ணுகின்ற ஒருவனுக்கு சுத்தியானது எந்த சாஸ்திரத்திலையும் எந்த பிராயஷ்சித்தத்தினாலையும் சொல்லப்படவில்லை. பூயந்தே ஹயமேதேன மகாபாதகினோபி ஏ, மகாபாதகிகள் கூட ஹயமேத யஜ்ஞத்தினால் பவித்திரமாகிறார்கள். சரணாகத ஹந்தாரோ நத்வேவ ரஜனீச்சர, சரணாகத ஹந்தாவானவன் சரணாகத்தனை எவன் ஒருவன் ரட்சிக்காமல் கொன்று விடுகிறானோ அவன் ஹே ரஜனீச்சர நத்வேவ எப்பொழுதும் சுத்தமடைவதில்லை, அவன் பவித்திரமாவதே இல்லை. அபிச்சேத் சுதுராச்சாரா கேனாபி நரகாத்மான் முச்சதே நது பாபாத்மா சரணாகத ஹிம்சகா இத்தியாதி. அபிச்சேத் ரொம்ப சுதுராச்சாரனா இருந்தா கூட கேனாபி நர எந்த ஒரு நரகத்திலேருந்தும் புமான் முச்சதே, எப்பேற்பட்ட நரகத்திலேருந்தும் மனுஷன் தப்பித்து விடலாம் பிராயஷ்சித்தத்தினால. ரொம்ப சுதுராச்சாரனா இருந்தா கூட, ரொம்ப துஷ்டாச்சாரம் பண்ணிண்டு துஷ்கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கவன் கூட மோக்ஷம் போறதுக்கு வழி இருக்கு பிராயஷ்சித்தத்தினால. ஆனா சரணாகத ஹிம்சகனான ஒரு பாபாத்மா இருக்கானே, அவனுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுவதால், மனுவும் சொல்லியிருப்பதால், பிரகஸ்பதியும் சொல்லியிருக்கிறதுனால என்ன அதுவும் வரப்போறது. சரணாகத ரக்ஷண பண்ணாம சரணாகத பரித்தியாக பரியந்தமான தோஷத்தை அடியேன் சஹசிரஷா அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறேன் என்று நனிந்திதம் கர்மன்ற இடத்துல சரணாகத பரித்தியாக பரியந்தமான தோஷங்களை அடியேன் ஆயிரக்கணக்கான முறைகள் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்வதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் எடுக்கிறார். அதாவது அவருக்கு தோணினத்திலேயே உச்சகட்டமான பாபம் என்னன்னா சரணாகத பரித்தியாகம் தான். பிரம்மணாச்ச கீதம் பிரஹஸ்பதி ருவாச்ச, நச்சாஸ்ய பீஜம் ரோஹதி ரோஹ காலே நச்சாஸ்ய வருஷம் வருஷதி வருஷ காலே பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே நசோந்தரம் லபதே த்ராணமிச்சன்னு பிரஹஸ்பதி சொல்றார். அவன் நட்ட வரக்கூட முளைக்காது, அவன் நட்டாலும் அப்படியே முளைச்சாலும் முளைக்கிற சமயத்துல மழை பெய்யாது. பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே, யார் பயந்து தன்னிடத்துல வந்து சரணாகதி பண்ணவனை சத்ருக்களுக்கு பிரதிபாதனம் பண்ணிவிடுறாளோ, காமிச்சு கொடுத்துடுறாளோ, நசோந்தரம் லபதே திராணமிச்சன், அவன் எந்த விதமான ஒரு வழியையும் தான் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு அடைவதில்லை. தான் தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டிய காலம் வரும் பொழுது அவனுக்கு ஒரு விதமான வழியும் கிடைப்பதில்லை என்று பிரஹஸ்பதியானவர் சொல்றார். மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். நசாஸ்ய பீஜம் ரோஹதி ரோஹ காலே நசாஸ்ய வருஷம் வருஷதி வருஷ காலே
பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே நசோந்தரம் லபதே த்ராணமிச்சன்னு மோகமன் மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாஹ ஸ்வர்கால்லோகான் நஷ்யதி ப்ரஷ்டச்சேதஹ. யாரு மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாஹ, அந்த மனதே இல்லாத மனிதன், சரணாகத்தனை ரட்சிக்காத விடுற மனிதன் இருக்கானே, அவன் இந்த லோகத்துல என்ன சாப்பிடுறானோ அது வெறும் வியர்த்தம்தான். ஏதோ சாப்பிடுறானே தவிர அவன் வியர்த்தத்துக்கு சாப்பிட்டு இருக்கான் இந்த லோகத்துல. மோகம் அன்னம் விந்ததே ஸ்வர்கால் லோகான் நஷ்யதி பிரஷ்டச்சேதா, ஸ்வர்க்க லோகத்துக்கே போனாலும் அங்கேருந்தே பிரஷ்டன் ஆயிடும் அவன். ஸ்வர்கால் லோகான் நஷ்யதி பிரஷ்டச்சேதாஹா, என்னதான் அவன் நிறைய பலன்களை நல்ல காரியங்களை பண்ணியிருந்தாலும், யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்ணியிருந்தாலும், சொர்க்கத்துக்கு போனா கூட அங்கேருந்து உடனே அங்கேருந்து விழுந்துருவான். பீதம் பிரபன்னம் பிரததாதி சத்ரவே சேந்திரா தேவாக பிரஹரந்தஸ்ய வஜ்ரம் இதி. பீதனான பயந்து போன பிரபன்னனை யார் ஒருவன் சத்ருக்கு கொடுக்கிறானோ அவனை இந்திரன் முதலிய தேவர்கள், இந்திரனுடன் சேர்ந்த தேவர்கள் பிரஹரந்தஸ்ய வஜ்ரம், அவனை வஜ்ராயுதத்தால் அடிக்கிறார்கள். பிரஹரந்தி அஸ்ய வஜ்ரம், வஜ்ராயுதத்தினால் அர்த்தம் கிடைக்கல, அவனை அடிக்கிறார்கள், நன்கு அடிக்கிறார்கள் அர்த்தம், கடினமாக அடிக்கிறார்கள். வஜ்ரம் யதா ததா அப்படின்னு என்ன வச்சுக்கோ. ஏவம் சாஸ்திரேஷு நிஷ்கிருத்தி திருஷ்டா மகாபாத்திகி நாம் அப்பி, சாஸ்திரங்கள்ல மகாபாத்திகளுக்கு கூட ஏதாவது பிராயசித்தம், நிஷ்கிருத்தினா பிராயசித்தம், பிராயசித்த மனத்தை தெம்படுறது. சரணாகத ஹந்துஸ்து நதிருஷ்டா நிஷ்கிருதி க்வசித், சரணாகத ஹந்து அந்துஸ்து, சரணாகத ஹந்தாவான ஒருவனுக்கோவனில் பிராயசித்தமே எங்கும் சொல்லப்படவில்லை. லோபாத் துவேஷாத் பயாத்வாபி, லோபத்தினாலேயோ பயத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ எஸ்தேத் சரணாகதம், எவனொருவன் சரணாகதனை விட்டு விடுகிறானோ, ரட்சிக்காமல் விட்டு விடுகிறானோ, பிரம்மஹத்யாசமம் தஸ்ய பாபமாகுர் மனிஷினஹா, பிரம்மஹத்யைக்கு ஈக்குவலான பாபத்தை அவனுக்கு புத்திமான்கள் கூறுகிறார்கள். ஆச்ச ரகுபதி அபயப்பிரதான பிரகரணே, ரகுபதியானவர் ரகுவம்சத்தில் தோன்றலான ராஜாவானவர், ரிஷே கண்வசிய புத்திரேன கண்டுனாம் பரமர்ஷினால், கண்வசிய கண்வபுத்திரான கண்டு மகர்ஷியினால் இவ்வாறு சொல்லப்பட்டார். அபயப்பிரதான பிரகரணத்துல ரகுபதி சொல்றாருன்னு அர்த்தம். ஆகச்ச ரகுபதி ரிஷே கண்வசிய புத்திரேன கண்டுனா பரமர்ஷினா சுனுகாதாம் புராகீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினா, அவர் என்ன சொல்றார், அந்த ராட்சசனை பார்த்து சொல்றார், ரிஷியான கண்வருடைய புத்திரனால முன்ன ஒரு கால் சொல்லப்பட்ட இந்த கதையை கேள் என்று ஆரம்பித்து, பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யா சாந்து சம்சியார்த்தம் ஆபி சத்ரும் பரந்தப, சத்ருவாகவே இருந்தாலும் கூட சரணாகதி என்று வந்துவிட்டால் அவனை நிருசம்சனாக அவனை ஒருவிதமான துன்புறுத்தலும் செய்யக்கூடாது. என ஆண்டு சம்சியம் பரோதர்மஹா என்று என்பதை ராமரும் கடைபிடித்தார். ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரி பிராணான் பரித்தியஜ்ய ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா, அவன் துக்கங்களால் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பினும், அவன் திமிர் பிடித்தவனாக இருப்பினும், ஆனாலும் சரணாகதனாக இருந்துவிட்டால் அவன் சத்ருவேவாக இருந்தாலும் நாம் நம்முடைய பிராணனை விட்டாவது அவனை ரக்ஷணம் செய்ய வேண்டும். நம்முடைய பிராணன் போனா பரவாயில்ல, ஆனா அவனுடைய ரக்ஷணத்தை அவசியம் பண்ண வேண்டும். இதுதான் தர்மம். சச்சேத் பயாத்வா லோபாத்வா காமாத்வாபி நரக்ஷதி, பயத்தினாலேயோ தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்தினாலேயோ, இல்ல பொருள் பணம் கிடைக்கும்ன்ற எண்ணத்தினாலேயோ, இல்ல ஆசையினாலேயோ எதி ரட்சிக்காமல் விட்டுவிட்டானெனில், ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் தத் பாபம் லோககர்ஹிதம், இந்த பாபமானது அந்த பாபத்தை அடைகிறான். தன்னுடைய தானே ஒரு பாப, தன்னுடைய சக்தியினால அந்த பாபமானது லோககரிஹிதமான பாபத்தினால் வினஷ்டா பஷ்யதஸ்தஸ்ய ரக்ஷிண சரணாகதா, வினஷ்டா பஷ்யதஸ்தஸ்ய, அவன் பார்த்துட்டே இருக்கச்ச சரணாகத்தனை ஆதாய சுகிருத்தம் தஸ்ய சர்வம் கச்சேத ரக்ஷிதா, அவனே அவன் விட்டான்னால் சரணாகத்தனை அவனையும் யாரும் ரட்சிக்க மாட்டார்கள்,
அஸ்வர்கம் ச அசஸ்யம் ச பலவீரிய விநாசனம் இது. அவனுக்கு சொர்க்கமும் கிடைக்காது யசஸும் கிடைக்காது இந்த லோகத்துல. பலம் வீரியம் என்ன அவங்கிட்ட இருந்தாலும் எல்லாம் நஷ்டமாயிடும். ஏவம் வித சரணாகத பரித்தியாகாத்யபி என்மையான கிருத்தம் தன்னாஸ்தி. இப்படிப்பட்ட சரணாகத பரித்தியாகாதிகள் கூட நான் பண்ணாதது இல்லை, என்மையா நகிருத்தம் தன்னாஸ்தி, நான் பண்ணாதது என்று ஒன்றுமே இல்லை. இந்த சரணாகத ரக்ஷண பரியந்தமான பாபங்களை சரணாகத ரக்ஷணம் பண்ணாதது முதல் கொண்டு, பண்ணாததான பாப பரியந்தம் முதல் கொண்டு இல்லை, பண்ணாததான பாப பரியந்தமான எல்லா பாபத்தையும் அடியேன் அனுஷ்டானம் செய்திருக்கிறேன். மயா ராகாதி தூஷித சித்தேன, எப்படி மயா என் மயா கிருத்தம் அப்படின்ற மயான அர்த்தம்னா எனக்கு ஆசையோட கூடின என்னுடைய ஹிருதயம் என்ன ராகாதி தூஷித சித்தேன, ராக துவேஷ மோக மத மாத்சரிய எல்லாமே அந்த மாதிரி துஸ்வபாவங்கள் இருக்கே, அதனால தூஷித்தமான என்னுடைய கலங்கிதமான என்னுடைய மனசினால் போகமருகாந்தார பாந்தேன, இந்த லோகத்துல நான் சுகமா மட்டும் இருக்கணும் என்று ஒரு பெரிய எண்ணம், அந்த எண்ணமே ஒரு பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்தினுடைய நான் பதிகனாக இருந்து கொண்டு அந்த பாலைவனத்தில் செல்பவனாக அடியேன் ராகாதி தூஷித்தனான ஹிருதயத்துடன் கூட இவ்வளவு காரியங்களையும் அடியேன் பாபங்களையும் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான முறைகள் சரணாகத பரித்தியாக பரியந்தமான பாபங்களை செய்திருக்கிறேன் என்று சாதித்து மேலே ஏவம் அனந்த பிரதிபந்த காக்கிராந்த ஸ்வாவஸ்தம் அனுவதன், இப்படியாக அனந்தமான பிரதிபந்தகங்களால அடியேன் பீடிக்கப்பட்டிருப்பதனால் எந்த கர்மானுஷ்டானங்களும் கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் அடியனுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏவம் அனந்த பிரதிபந்தக ஆக்ராந்த சுவாவஸ்தாம் அனுவதன், அப்படிப்பட்ட அனந்தமான பிரதிபந்தகங்களுடன் கூடிய தன்னை அனுசந்தானம் செய்து கொண்டு பகவதா அசரண்ய சரணத்வம் சுவாத்யவசித்தம் உத்தரார்த்தேன வினக்கு, ஒன்னே ஒன்னு என்ன ரக்ஷணம் பண்ணும் என்றால் அது என்ன என்றால் பகவதா அசரண்ய சரணம், பகவானுடைய அந்த ரக்ஷக ஸ்வபாவம் இருக்கிறதே அசர காப்பாற்றப்பட வேண்டாதவாள கூட காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதே அதுதான் எனக்கு இப்போ இறுதியாக அறுதியிடப்பட்ட ஒரே உபாயம். சுவாத்யவசித்தம் தன்னால் அறுதியிடப்பட்ட ஒரு இறுதியான உபாயம் என்னவென்றால் சரணாகதி தான் என்பதை உத்தரார்த்தேன வெனக்தி உத்தரார்த்தத்தினால் இன்னும் கிளியராக சாதிக்கிறார். சோகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாகிரி அத்யாபி தாதிருஷ ஸ்வபாவஹ பிராயஷ்சித்தா அவசரே த்வச்சோதிதேஷு தத்தத் பிராயஷ்சித்தேஷு அப்ரவிருத்தா. அத்யாபி இன்னைக்காவது நான் ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்றேனா, அப்பேற்பட்ட துஷ்ட சுவாவத்தோட நான் கண்டினியூஸாக இருந்து கொண்டு தொடர்ந்து இருந்து கொண்டு பிராயச்சித்தம் பண்ணலான்ற சமயத்தில் கூட தொச்சோதிதேஷு தத்தத் பிராயச்சித்தேஷு நீயே சொன்ன இந்த தப்புகளுக்கு இன்னென்ன பிராயச்சித்தம்னு சொல்லியிருந்தாலும் கூட அதில் அப்ரவிருத்தா அதில் பிரவருத்தி ஏற்படாமல் ததிச்சாதிகார சகனானுஷய அனபிஜா சே ஐயோ அதை பண்ணலையேன்ற ஒரு மனசுல ஒரு பஷாத்தாபமாவது இருக்குமா, அந்த பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணலையேன்ற பஷாத்தாபமாவது இருக்குமான்னா அந்த அனுஷயம் கூட இல்லாமல் அனபிஜ்ஞ்ச ஒன்றும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ததிச்சாதிகார சகன அனுஷய அனபிஜ்ஞா ச, அதாவது இச்சாதிகாரமாக அதை அனுஷ்டானம் பண்ணலாமே அந்த பிராயஷ்சித்தாதிகளை, அந்த பிராயஷ்சித்தாதிகளை அனுஷ்டானம் பண்றதுக்கு கூட ஞானம் இல்லாமல் இருக்கிறேன். அதான் ஆக்கிஞ்சின்யம் சம்பிரதி. இப்ப விபாகாவசரே சம்பிரதின்றதுக்கே அர்த்தம் விபாகாவசரே அர்த்தம், ரெண்டும் சப்தமி விபக்தி தான். சம்பிரதி அதுனான் அர்த்தம், அதுனான காலவாச்சியான சப்தமி விபக்தி தானே, கதான்ற கேள்விக்கு தானே பதில் அது. அதனால கதா குத்ரன்றதெல்லாம் சப்தமி, குத்ரன்ற த்ரல் பிரத்தியத்துக்கும் கதான்ற இடத்துல இருக்கிற பிரத்தியங்களுக்கு பிரத்தியத்துக்கும் சப்தமி அர்த்தம், கடகத்துவம் அர்த்தம்னு சொல்லுவான். சம்பிரத்தினா அதுனான் அர்த்தம். இப்ப இந்த கால விசேஷத்துல எப்பாவது விபாக அவசரம் அந்த துஷ்கர்மாக்கள்லாம் பலன் கொடுக்கிற இந்த சமயத்துல இத்தி அன்பையா விபாக அவசரி கிரந்தாமியில போய் சேர்க்கணும்.
ஹே முகுந்த கிரந்தாமி பிராயசித்த கால அதிகிராந்தவு பிராயசித்த காலமெல்லாம் அதிகிராந்தம் ஆயிடுது. நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம், அது எப்படி பண்ணணும்னு தெரியலையே, யாரும் சொல்லுவார் இல்லையே, எனக்கேவும் தெரியலையே. அது மட்டும் இல்லாம அந்த நடுவில் ஒரு நாலு பாபம் பண்ணலாமே அப்படின்னு அதில் தான் புத்தி போறதே தவிர அதை அதுக்கான பிராயசித்தத்தை பண்ணலாமே, நிஷ்கிருத்தியை பண்ணலாமே என்ற எண்ணம் இல்லாத பிராயசித்த கால அதிகிராந்தவு பிராயசித்த காலமானது அதிகிராந்தமானாவிட்டு துர்நிவாரோத்கமானாம் பலானாம் அனிவாரியமான ரிசல்ட் பலன்கள் அன்பேரபிள் கான்சிக்வன்சஸ் துர்நிவார உத்கமானாம் பலானாம் துர்நிவாரம் யதா ததா உத்கமானாம் தடுக்கவே முடியாத பலன்கள் ஒன் ஆஃப்டர் அனதர். நம்மளுக்கு கஷ்டங்கள் வர சமயத்தில் போகாதன்யேன க்ஷபயித்தும் அசக்கியவா அசக்கியாவஸ்தாயாம் போக அதெல்லாம் அனுபவிச்சுத்தான் தீர்க்க வேண்டும் என்ற ஸ்திதியில் போகாதன்யேன போகத்தை காட்டிலும் வேறு எதாலும் க்ஷபயித்தும் அசக்கியானாம் அதை போக்கடிக்க முடியாது, அது அனுபவத்தினால மட்டும்தான் அனுபவிச்சுத்தான் அதை போகம் பண்ணிதான் தவிர்க்க வேண்டும் என்ற நிலையில் அப்படின்னு அர்த்தம். சோகம் விபாக அவசரே ஹே முகுந்த பிரபன்னானாம் அநாதி பிரவிற்த்த பிரவிற்த்தம் அபராத ஜாத்தம் அநாதிருத்திய முக்தி முக்தி பூமி பிரத என்று மூஞ்ச கூஞ்ச விந்த தீதி முகுந்தஹா. மூ என்று சொல்லக்கூடிய மோக்ஷத்தையும் கூ என்று சொல்லக்கூடிய பூமியையும் அருளுபவன் அர்த்தம் இல்லையா, அதுல முக்தி பூமி பிரத மோக்ஷத்தையும் இந்த பூமியையும் பூமி சம்பந்தத்தையும் ஏற்படுத்துபவன் என்று பிரபன்னானாம் யார் ஆசித்தாளோ பிரபன்னாளோ சரணாகத்தாளோ அவளுக்கு அநாதி பிரவர்த்தம் அபராத ஜாத்தம் அநாதிருத்திய ரொம்ப நாளா ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாபங்களை அநாதரணம் செய்து திரஸ்காரம் செய்து அது என்ன ஒன்னு என்ன பண்ண போறது நான் என்ன ஆசிரியச்சிருக்கேன் இல்லையா என்று தன்னுடைய தன்னுடையவன் என்ற பாவனையினால் அவனுடைய பாபங்களை எல்லாம் தொலைத்து அவைகள் ஒன்றும் செய்யாத மாதிரியாக பண்ணி முக்தி பூமி பிரத முக்தியையும் போகத்தையும் பூமியையும் கொடுக்கக்கூடியவன் யதோக்தம் ஸ்ரீ சாத்வதே சாத்வத சம்ஹிதையில துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திக புரா சமாஸ்ரயேதாதிதேவம் ஸ்ரத்தயா சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா இதி. துராச்சாரனாக இருந்தாலும் துஷ்டாச்சாரம் கர்ஹிதமான ஆச்சாரம் நிந்திதமான ஆச்சாரத்தை உடையவனாக இருந்தாலும் சர்வாசி சர்வ காலத்திலையும் சர்வ தேசத்திலையும் சர்வ விதமான அன்னத்தையும் அனுபவிப்பவன் ஆக இருந்தும் கூட நிந்தித்தமான ஆகாரங்கள் அசாத்விகமான ஆகாரங்கள் அப்படி இருந்தாலும் கூட கிருதக்னஹா செய் நன்றியை மறந்தவனாக இருந்தும் கூட நாஸ்திகனாக இருந்தாலும் கூட சமாஸ்ரயே எதி ஆதிதேவம் சமாஸ்ரயே இதற்கு முன்ன அப்படிலாம் இருந்திருக்கான் அவன் புரா துராச்சாரோபி புரா சர்வாசிபி புரா கிருதக்னோபி புரா நாஸ்திகோபி ஆதிதேவம் ஸ்ரத்தையா சமாஸ்ரயேத் ஆதிதேவனான பெருமாளை ஸ்ரத்தையுடன் சரணம் ஏதி சமாஸ்ரயேத் சரணாகதி செய்வானே ஆகில் ந பிராப்னுவந்தி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் அந்த ஜந்துவை நிர்தோஷன் என்று தெரிந்து கொள். பிரபாவாத் பரமாத்மனா பரமாத்மாவனுடைய பிரபாவத்தினால எத்தனையோ சமயங்கள்ல யோக மகாத்மியத்தினாலையும் வித்யா மகாத்மியத்தினாலையும் நாம் எத்தனையோ விதமான சௌகரியங்களை அனுபவிப்பதற்கான பரிஸ்திதிகள் சொல்லப்பட்டுள்ளன. கீதையில ஆறாவது அத்தியாயத்துல யோக பிரஷ்டனுடைய ஸ்திதியை வர்ணிக்கச்சு கூட அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் என்று யோகியினுடைய சாட்சாத் யோகியினுடைய குலத்திலேயோ இல்ல யோக யோக்கியமான ஒரு குலத்திலேயோ அவன் அவதரிக்கிறான் என்று சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே என்றும் யோகினாம் குலே என்றும் இரண்டு விதமான கதியை சொல்லி இப்படிப்பட்டதான ஜென்மமானது துர்லபம் என்று சாதித்திருக்கிறார். அது யோக மகாத்மிய கிருத்தம்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதே மாதிரி நம்ம விரஜா நதியை கடக்கச்ச கர்மாவெல்லாம்
விரஜா நதியில ஸ்நானம் பண்ணச்ச தொலைஞ்சாவிட்டு விரஜா நதிய தாண்டறது எதிரானா வித்யா மகாத்மியாத்துன்னு சாதிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல இது எதனாலன்னா பரமாத்மாவுடைய கிருபையாகிற பிரபாவத்தினாலே நம்ம இத்தனை பாப கர்மாக்கள் இருந்தும் வெளியில வர முடியும். துராச்சாரோபி சர்வாசியபி கிருதக்னஹா அபி புரா நாஸ்திகா அபி புரா சன் எதி ஆதிதேவம் சமாஸ்ரயேத் ஸ்ரத்தையா சரணம் சரணம் சமாஸ்ரயேத் தம் ஜந்தும் நிர்தோஷம் வித்தி. அந்த ஜந்துவை நிர்தோஷன் என்று அறிந்து கொள் பிரபாவாத் பரமாத்மனஹா என்று சாதிக்கிறார் சாத்வத சம்ஹிதையில. ஸ்ரீ புண்டரீக உபாக்கியானம் என்பதான பிரசித்தமான புண்டரீகன் சரித்திரத்தில் அஸ்வமேத சதை இரிஷ்டுவா வாஜபேய சதே நச்ச ந பிராப்னுவந்தி சுகத்தின் நாராயண பராங்முகாம் ந பிராப்னுவந்தி சுகத்தின் நாராயண பராங்முகாக என் ரிஷம்சா துராத்மான பாபாச்சாரரதாஸ்ததா தேபி யாந்தி பரம் தாம நரா நாராயணாஸ்ரயா. அஸ்வமேத சதம் பண்ணி நூத்துக்கணக்கான அஸ்வமேதங்கள் நூறு நாளே சதம் நாளே சதம் சகசிரம் ஐதம் ஆனந்திய வாசகம்னு சொன்ன மாதிரி எண்ணற்ற அஸ்வமேதத்தை பண்ணினவனும் வாஜபேய சதம் எண்ணற்ற வாஜபேயங்களை அனுஷ்டானம் செய்பவனும் ந பிராப்னுவந்தி சுகத்தின் நாராயண பராங்முகாக நாராயண பராங்முகனாக இருந்தால் பெருமாளோட விமுகனாக இருந்தால் பகவான் முகோல்லாசமான காரியங்களை செய்யவில்லை என்றால் நித்திய கர்மானுஷ்டானங்களையோ நைமித்திக கர்மானுஷ்டானங்களையோ காமிய கர்மாக்களையோ பலத்தியாக புரஸ்தரமாக பண்ணாமல் இருந்தால் நப்ராப்னுவந்தி சுகத்தின் நாராயண பராங்முகாக நப்ராப்னுவந்தி சுகத்தின் அவன் சத்கதியை அடைவதில்லை. ஏன் ரிஷம்சாக துராத்மனா பாபாச்சாராஸ்ததா யார் ரிஷம்சாளா இருக்காளோ துராத்மாக்களாக இருக்கிறார்களோ பாபாச்சார ரத்தர்களாக பாப அனுஷ்டானம் பண்றதுல ஒரு ஸ்ரத்த ஏன்னா நல்ல காரியங்கள்ல பண்றதுல ஸ்ரத்த வேணும் ஆனா தப்பான காரியங்கள் பண்றதுல அத்தியதிகமான ஸ்ரத்தை பாபாச்சார ரதாஹா ததா தேபி யாந்தி பரம் தாம அவர்கள் கூட பரமாத்மாவை அடைகிறார்கள். எப்போ அப்படின்னா எதி நாராயணாஸ்ரயா நரா நாராயணாஸ்ரயா நாராயணனை ஆசிரியத்திருப்பார்களே எனில் கிரந்தாமி. இப்ப என்ன விபாக அவசரத்துல இதெல்லாம் பலன் கொடுக்கிற சமயத்துல பிரதிபந்தகமான என்னுடைய கர்மாக்கள்லாம் சிரமப்படுத்துற சமயத்துல பிராயஷ்டித்தமே இல்லாத சமயத்துல கிரந்தாமி ஆக்ரோஷாமி கத்துறேன் கதறேன். அப்ப திருநாமங்களை சொல்றேன் அனேன கோவிந்தே தியதா கிரந்தத் கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவ மே ஹிருதயாப சர்பதி இது சரண சரண்ய வாக்கியம் சூச்சியதே. அதாவது பெருமாளான சர்வசரண்யரான பெருமாள் இருக்காரே அவரே சொன்ன வார்த்தை கிரந்தாமின்ற கோவிந்தேத்து எதா ஆக்ரந்தது என்று அந்த கிரந்தனம் திரௌபதியினுடைய ஆக்ரந்தனம் திரௌபதியினுடைய கதறல் கோவிந்த சப்தத்தை சொல்லி கதறினாலே அந்த ஆக்ரோஷத்தை தான் இந்த இடத்துல கிரந்தாமி என்ற சப்தத்தினால் அந்த கோவிந்தேத்தி எதா கிரந்தது என்பது ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் அது சரண்ய வாக்கியம் அது பெருமாளே சொன்ன வாக்கியம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாப சர்பதி என்னுடைய கடன் அதிகமாயிடுத்து அவளை காப்பாத்தியே ஆகணும் என்ற ஸ்திதிக்கு பெருமாள் அவளுடைய ஆக்ரந்தனத்தை கேட்டு முடிவுக்கு வரார் இல்லையா. கோவிந்தேத்தி எதா கிரந்தத் கிருஷ்ணா மாம் தூரவாசினம் மாம் ரொம்ப தூரத்துல இருக்கிற என்ன கூப்பிடுறாளே கோவிந்தன் கூப்பிடுறாளே என்னுடைய கடன்கள்லாம் அதிகமாறுதே என்னுடைய ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாப சர்பதி எப்படி ஒருத்தனுக்கு கடன் அதிகமாயிடுச்சுனா அவன் ஹிருதயத்திலேருந்து அந்த கடன் தொல்ல போகவே போகாதோ அந்த மாதிரியாக அவளுடைய கதறல் எனக்கு சிரமப்படுத்துறது. ஏற்கனவே ஒரு சமயத்துல வஸ்திரம் கொடுத்திருந்தா இல்லையா அதை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருத்தும் தாத்பரியமோ என்ன அகத்திகி வேற கத்தி இல்லாம கத்துறேன்னு அர்த்தம். அகத்திகி யதா ததா கிரந்தாமி கிரியா விசேஷம் இதெல்லாம் புண்ணிய விபாகாதபி பிரஷம் பீததையா பூர்வோக்த அனன்ய கத்திகி. அப்போ புண்ணியம் பலன் கொடுத்தா எவ்வளவு பயப்படுவனோ ஏன்னா சரணாகத்தனுக்கு புண்ணியம் பலன் கொடுக்கறதும் கஷ்டம் தானே அதை காட்டிலும் அதிகம் பயந்துண்டு அனன்யகத்தியாக இருந்து கொண்டு அனன்யகத்தியா சரண்யா தொத் பாதமூலம் சரணம் பிரபத்தியன்னு சொன்ன மாதிரியாக அனன்யகத்தியாக இருந்து கொண்டு அகத்திகின்றதுக்கு அனன்யகத்தின் அர்த்தம் ந அந்யா கதிகி எஸ் எஸ் சஹா ந கதிகி எஸ் எஸ் சஹா அகத்திகி
न अन्यागति यस्य सह अनन्यगति तस्मादपि वद्यं प्रपन्नं न प्रतियच्छामि सर्वेषां शरण्यानां सामान्यतः प्राप्तं किं पुनः विभीषणो वा सुग्रीवः यदि वा रावणस्य वयम् इत्यादि वादिनः भवतः इत्यभिप्रायेण तस्मादपि वद्यं प्रपन्नं न प्रयच्छन्ति प्रपन्ननै வத்யம் வதை பண்ண வேண்டிய பிரபன்னனை நப்ரதி பிரயச்சந்தி யார் திருப்பி கொடுக்கவில்லையோ சர்வேஷாம் சரண்யானாம் சாமான்யத பிராப்தம் எல்லா சரண் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறோமோ அவ எல்லாரும் மறுபடியும் திருப்பி கொடுத்துடக்கூடாது அவனை அவன் சரணாகத்தனா இருந்தா அவனை மறுபடியும் எதிரிகளுக்கு பிரதிபாதனம் பண்ணக்கூடாது அது சாமான்யமாகவே அப்படி பிராப்தமான சாஸ்திரம் இருக்குச்சே அது விபீஷணனா இருக்கட்டும் சுக்ரீவனா இருக்கட்டும் இல்ல ராவணனாகவே இருந்தாலும் கூட நான் ரட்சிச்சே ஆகணும் சரணாகத்தனாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அபிப்பிராயம் இருக்கிறதே அதையே மனசுல வச்சுட்டு தவ கிரந்தாமி சம்பிரத்ய அகதி தவ அக்ரே நீ சொல்ற வச்சனத்தையே முன்னிட்டு கொண்டுன்னு அர்த்தம் அக்ரே விஸ்வசாட்சா தவ அதாவது சர்வஜனான சர்வ வஸ்துவையும் ஒரே சமயத்துல சாட்சா்காரம் செய்யக்கூடிய விஸ்வ சாட்சா்காரினஹா தவ அக்ரே சார்வத்ரிக சந்நிதௌ என எல்லா இடத்திலையும் உன்னுடைய சாநித்தியம் இருக்கிறது அது ஒன்று இல்லாம சர்வத்திர சந்நிஹிதன் நீர் அப்படிப்பட்ட சார்வத்ரிகமான சந்நிதௌ சாநித்தியத்துல அக்ரே கரந்தாமி சம்பிரதி அகதி தவ அக்ரே சவிக்கிரஹஸ்ய வா சரண்யஸ்ய ஆபிமுக்கிய மிக அபிப்பிரேதம் அதுவா ஒரு விக்கிரகத்துல எழுந்திருக்கிற பெருமாளுடைய சாநித்தியமானது இந்த இடத்துல அக்ரேன்ற சப்தத்தினால அக்ரேனா எதிர இருக்கிற உண்மை அர்த்தம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவர் அங்கேயும் இருப்பாருன்னு ஒரு தாத்பரியம் இல்லைன்னா விக்கிரகத்துல எழுந்திருக்கிற உண்மை அர்த்தம் எப்படி நஹ்ய சமர்த்தானாம் அகாருணிகானாம் சந்நிதௌ விபன்னௌ விபன்னைஹி ஆக்ரோஷ்டவியம் இதி பாவஹா அசமர்த்தாளிடத்துல போயோ கருணை இல்லாதவாளிடத்திலயோ சாமர்த்தியம் இல்லாதவர்களிடத்திலயோ கருணை இல்லாதவர்களிடத்திலயோ எப்பவும் நீ உன்னுடைய கதறலை தெரிவிக்க கூடாது என்று தாத்பரியம் சாமர்த்தியமுடையவனிடத்தில் பெருமாள சர்வசரண்யனான பெருமாளிடத்தில் தான் நாம் நம்முடைய ஆக்கிரந்தனத்தை செய்யலாமே தவிர காப்பாற்று என்ற கதறுதலை செய்யலாமே தவிர சாமர்த்தியம் இல்லாதவனிடத்துல போய் கதறக்கூடாது பெருமாளே பண்ணி பார்த்தார் நான் சரணாகதி பண்ணா பலிக்குமான்ட்டு பலிக்கல அப்புறம்தான் என்ன பண்ணார் இதோ பாரு பானத்தை எடுக்கிறேன் சாகரம் சோஷயிஷ்யாமின் அப்ப உடனே வந்தான் சமுத்திரராஜன் அப்படி சமுத்திரராஜன் இடத்துல பண்ண சரணாகதி பலிக்கல அதாவது ஏன்னாக்க அவன் சரண்யன் இல்ல அவன் எல்லாரையும் காப்பாற்ற சாமர்த்தியம் உடையவன் இல்ல அவனிடத்துல போய் சரணாகதி பண்ண பலிக்குமா பலிக்காதான்னு இவர் பாக்குறாரு விபன்னை ஆக்ரோஷ்டவியம் நான் ஆக்ரோஷ்டவியம் அவளுடைய யார் சாமர்த்தியம் இல்லாதவர்களோ யாருக்கு கருணையே கிடையாதோ அவளிடத்துல போய் நீங்க கத்தி பிரயோஜனம் இல்ல எத்வா சம்சார தந்திரவாகிதையா புண்ணிய பாப பலப்பிரதாத்துஹு த்வத்தஹா ஏவ பீதஸ்த்வதக்ரே க்ரந்தாமி சம்சார தந்திரவாகித்வம் உமகுதான் இருக்கு இந்த சம்சாரம்ன்ற தந்திரத்தை நீர்தான் எடுத்து செல்லுபவர் புண்ணிய பாப பலப்பிரதாத்தாவும் நீர்தான் புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் அனுகுணமான பலனை கொடுப்பவரான உம்முடைய உம்மிடத்திலிருந்து பீத்தனான அடியேன் தொதக்ரே கிரந்தா உம்மிடத்துலதான் பயம் உம்மகிட்டையே வந்து கிரந்தாமின்னு தாத்பரியம் யாரிடம் யார் பலனை கொடுக்க போறோரோ தன்னுடைய ரிசல்ட்டை கொடுக்க அவரிடத்திலேயே போய் சரணாகதி பண்றது கத்தறது ஆக்ரோஷம் பண்றது கோவிந்தான்ற திருநாமத்தை சொல்றது ராகானுவிருத்தி ஹேத்து பூத புண்ணிய பலாத் பீதி பீத்திஹி அதிக அதிகம் ஆக்ரோஷ காரணம் ரொம்ப ரொம்ப கத்தறதுக்கு காரணம் என்னடானா ராகானுவர்த்தி ஹேத்துபூத்த புண்ணிய பலாத் பீதி புண்ணியத்தினுடைய பலத்திலிருந்தும் பயம் இருக்கு ராகானுவர்த்தி ஹேத்துபூத அது என்ன பண்ணும்னா இன்னும் லௌகிகமான விஷயங்கள்ல ஆசைய அதிகப்படுத்தி விட்டுரும் இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுத்துரும் புண்ணியம் பார்வா இன்னும் நன்னா சந்தோஷமா இருப்பா இந்த லோகத்துல அப்படின்ட்டு யமன் எப்படி பிரலோபனம் பண்றானே நச்சிகேதச அந்த மாதிரியாக இந்த நஹீதிருஷா லம்பனியா மனுஷேகி இப்படிப்பட்ட பெண்கள்லாம் சரதாகா சத்தூரியாகா நஹீதிருஷா லம்பனியா மனுஷேகி ஆபிர் பிரத்தாபிகி பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் மானுப்ராக்ஷீகின்றான் என இப்படிப்பட்ட பெண்கள் மனுஷர்களுக்கு கிடைக்காதவர்கள்
ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா எல்லாரும் அவளே ரதத்தை ஓட்டிட்டு உன்னை அற்புதமாக பார்த்துப்பா விவிதமான லோகங்களுக்கு அழிச்சுட்டு போவாள் நகீதிருஷா லம்பனியா மனுஷேகி நான் கொடுக்குறேன் உனக்கு இவாளெல்லாம் இவ்வளோ சகசிரஷா பெண்களை கொடுக்குறேன் இவாளோட நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்ன இது மரணத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படாத அப்படின்னு சொல்ல அப்படி பிரலோபனம் பண்ணாலும் ஐயோ உன்னை காட்டிலும் வேற யாரால சொல்ல முடியும் என்னை காட்டிலும் வேற யாரால கேட்க முடியும்னுட்டு நச்சிகேதஸ் ரொம்ப அழகா தான் தன் அந்த வைஸ்வானர வித்தியை கிரகிச்சுட்டு வரான் ராகானூர் அது மாதிரி பிரலோபனம் பண்ணி இன்னும் கொஞ்சம் புண்ணியங்கள்லாம் என்ன பண்ணும் இன்னும் கொஞ்சம் பலனை இந்த லோகத்துல கொடுத்ததுன்னா ராகானுவர்த்தி ஹேத்து பூத்த புண்ணிய பலாத் பீதிஹி அதுல இருந்து பயங்கர அது ஒரு அதுல இருந்து பயம் அதிகமா அதனால இன்னும் உரக்க கத்த வேண்டியதா இருக்கு ஐயோ புண்ணிய பலனை கொடுத்துடாதப்பா அது இன்னும் என்ன சிரமப்படுத்தும் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தா அதவா பக்தி போக இப்போ கோவிந்தான்னு கத்துறாளே அவள்லாம் என்னென்ன அபிப்பிராயத்துல கத்துறான்றத பாமராளிடத்திலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பண்டிதாளுக்கு புரியாது பாமராளுக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த விஷயம் பண்டிதாளுக்கு புரியாது அயதா பக்தி யோக மனுஷ்டாய ஏன்னா பெருமாள் அந்த புத்தியை அவளுக்கு கொடுக்குற புத்தியை நம்மளுக்கு கொடுக்கறது இல்லையோ பண்டிதம் மன்யாகான்னு நம்ம இருந்துடுறோமோ உரைக்க ஒரு தடவையாவது கோவிந்தான்னு சொல்லியிருப்போமா அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் நம்மளுக்கு இடம் கொடுக்காது ஆனா அந்த அகங்காரமே இல்லாத அந்த திருப்பதியில போனாக்க அந்த ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறாளே நம்ம எதுக்கு கத்தாம இருக்கோம் அப்படின்னு தோணும் அதுவா பக்தியோக மனுஷ்டாய தற்பல லப்தவான் இவ யுக்த தண்டசிய தவ அக்ரே ஆக்ரோஷனேனாபி அபராத்யாமிதி பாவா அதுவா பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி தற்பலம் அலப்துவா அலப்தவான் இவ அதனுடைய பலனை அனுபவிக்காத ஒருத்தன் யுக்த தண்டசிய தவாகிரே யுக்தமான தண்டனையை கொடுக்கக்கூடிய உன்னுடைய எதிரில் ஆக்ரோஷனேனாபி என்னதான் கத்தினாலும் அபராத்யாமிதி பாவா அபராதம் பண்ணவனாகவே இருப்பேன் அப்படின்றதாக தன்னுடைய அபராதத்தை ஒத்துக்கிறார் ஏவம் பூர்வ ஸ்லோகே சபரிகர உபாயாந்தர அபாவஹா உக்தா அதாவது இதற்கு முன் ஸ்லோகத்தில் உபாயாந்தரம் இல்லை உன்னைதான் சரணாகத்தேடையன்னு சொன்னார் அத்தத்து தன் நிதானம் அபாய பாகுல்யம் அனுசம்ஹிதம் உபாயம் இல்லைன்றது மட்டும் இல்லை அபாயங்கள் நிறைய இருக்கு உபாயம் இல்லாதது அபாயம் துஷ்பரிணாமங்களை கொடுக்கக்கூடியது அடியன் சகசிரஷா பண்ணியிருக்கிற அபாயங்கள் நிறைய இருக்கிறது அபாயம் இல்லாத இருக்கிறத வச்சுட்டு நீ கர்மயோகாதிகளை பண்ணி முன்னுக்கு வரலாமே அபாயம் இல்லையே ஜீரோல தானே இருக்க நில்லுல இருக்கையே இந்த இதுவும் புண்ணியம் இல்ல பாபம் இல்லைன்ற ஸ்டேஜ்ல இருந்தாக்க எப்படியாவது கர்மயோகத்தை அவலம்பனம் பண்ணி வந்துள்ளாமேன்னு பெருமாள் கேட்க இல்ல சுவாமின் நிறைய அபாயங்கள் இருக்குன்னு சாதிக்கிறதாக தாத்பரியம் சரண்யத்யுக்தம் முகுந்தேத்யனேன ஸ்தாபித்தம் இந்த இடத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல சரண்யன்னு சொன்னார் அகிஞ்சனோன்யகதி சரண்யன்னு சம்போதனம் இப்போ அதே சப்தம் அதுக்கான சப்தம் இந்த இடத்துல முகுந்தன்ற சப்தம் அததான் சாதிக்கிறார் சரண்யத்யுக்தம் முகுந்தேத்தனேன ஸ்தாபிதம் அந்த சரண்யன் யாரானா முகுந்தன் தான் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது சரண்யன் யார கூப்பிட்டாரோ அவர் முகுந்தன்ற சப்தத்தினால இந்த ஸ்லோகத்துல கூப்பிட்டிருக்கப்படினால அந்த சரண்யன் முகுந்தன் தான் ஸ்தாபிதமாச்சுன்னு சாதிக்கிறார் ததிக துர்விஷக சம்சார நிவர்த்தன உபாய நைராஷ்ய ஜனித சோகாவிஷ்ட சரண்ய குண அத்தியவசாயவான் அபவர்கார்த்த பிரபத்தியதிகரோதி இது தரிசித்தம் பவதி பரலோ ததிக அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா துர்விஷகமான தாங்கிக் கொள்ள முடியாத துர்விஷகம் அர்த்தம் துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு அங்கேயும் முகுந்த மாலையில பிரயோகம் பண்ணிருக்கார் பாருங்க இந்த துர்விஷக சப்தத்தை அங்கேருந்தான் சுவாமி எடுத்துக்கிறார் ததிக துர்விஷக சம்சார பொறுத்து கொள்ள முடியாததான சம்சாரம் இருக்கிறதே அதை நிவர்த்தனம் அதுல இருந்து வெளியில வரணும் என்கிற உபாய நைராசி அதுக்கு உபாயம் கிடைக்காத ஐயோ இந்த சம்சாரத்தை விட்டுட்டு வெளியில வர முடியலையே என்ற ஒரு நைராசியம் ஐயோ எதுலையும் ஆசை இல்லாத தம்மை இதுல இருந்து வெளியில வந்தா போருமே அப்படின்ற ஒரு வேற எதுலையும் ஆசை இல்லாத தன்மையினுடன் ஜனித சோகாவிஷ்டா
அதனால ஏற்பட்ட சோகத்தினால ஐயோ இதுல இருந்து வெளியில வர முடியலையேன்ற சோகத்தினால ஆவிஷ்டஹா அதனால் பீடிக்கப்பட்டவராக சரண்ய குணாத்யவசாயவான் சரண்யனான பெருமாளிடத்துல குணாதிக்கம் இருக்கிறது அவரை அவரை விட்டால் வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்கிற திருடமான நிச்சயத்துடன் கூடிய அளவந்தார் அத்தியவசாயவான் யாமுனாச்சாரிய அபவர்கார்த்த பிரபத்தி அதிகரோ அபவர்க்கத்துக்காக மோட்சத்துக்காக பிரபத்தியை அதிகரோ தீதி தரிசித்தம் பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணுகிறார் பிரபத்தி அனுஷ்டானத்தில் அதிகாரியாகிறார் என்று சொல்லப்பட்டது ததாச்ச உக்தம் அஹம் பீதோஸ்மி தேவேஷம் சம்சாரேஸ்மின் பயாவகேம் த்ராஹி மாம் புண்டரீகாக்ஷ நஜானே சரணம் பரம் இதெல்லாம் அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வருது அஹம் பீதோஸ்மி தேவேஷ இது வந்து நித்திய அதாவது பிராத்தர் நிர்வேத காரிகையிலையும் வருது அஹம் பீதோஸ்மி தேவேஷம் சம்சாரேஸ்மின் பயாவகே இந்த சம்சார பயத்தை கொடுக்கக்கூடிய பயத்துக்கெல்லாம் காரணமாக பய நிதான பூதமான பயாவகமான சம்சாரத்தில் பீதோஸ்மி ஹே தேவேஷ பயந்தன்றிருக்கேன் திராகி மாம் என்னை காப்பாற்று ஹே புண்டரீகாட்ச ஹே கமல நயனனே நஜானே சரணம் பரம் வேற ஒரு சரணம் வேற ஒரு அடையும் ஒரு ஆறு கிடையாது வழி இல்லை எத்தனையோ ஜன்மங்கள் எனக்கு வியர்த்தமாக கழிந்தன தஸ்யாம் அன்யதமம் ஜன்ம சஞ்சிந்த சரணம் பிரஜ தஸ்யாம் அன்யதமம் ஜன்ம சஞ்சிந்த சரணம் பிரஜ அத பாதக பீதஸ்துவம் சர்வபாவேன பாரத இது இன்னொரு பிரமாணம் வியர்த்தமாக உன்னுடைய அநேக ஜன்ம சந்ததிகள் ஜன்ம பரம்பரைகள் அநேக ஜன்மங்கள் கழிந்தன அதுல ஏதோ ஒரு ஜென்மத்தில சஞ்சிந்த சரணம் பிரஜ தஸ்யாம் அந்யதமம் ஜென்ம அதுல இதுவும் ஒரு ஜென்மம் இப்பொழுது இதுலயே சஞ்சிந்திய பெருமாளை நினைத்து சரணம் பிரஜ அத பாதக பீதஸ்தம் சர்வபாவேன பாரத அதனால பாபத்திலிருந்து பயப்படுவாயானால் எல்லா விதமான சத்பாவங்களுடன் பெருமாளை சரணடை விமுக்தான்ய சமாரம்பா நாராயண பரோபவ அடுத்த காரியங்களை மறுபடியும் ஆரம்பிச்சுடாத அடுத்த நல்ல காரியங்களையோ கெட்ட காரியங்களையோ ஆரம்பிச்சுடாத அது புண்ணியத்துக்கோ பாபத்துக்கோ ஹேத்துவாயிடும் நாராயண பலனாக இரு எதையும் எதிர்பார்க்காமல் நல்ல காரியங்களையே செய் சர்வயோக்யம் அனன்யா சர்வயோக்யம் அனாயாசம் அப்பிரமாதம் அனுபமம் பிரணதார்த்திஹரம் விஷ்ணு சரணம் கந்தும் அர்ஹசி பெருமாள் எப்படிப்பட்டவர் சர்வயோக்யம் எல்லாரும் சரணாகதி பண்ணுவதற்கு தகுந்தவர் அனாயாசம் ஒரு விதமான ஆயாசம் இல்ல அவருக்கு சரணாகத்தனை ரட்சிக்கிறதுல அனாயாசம் அப்பிரமாதம் எப்பொழுதும் ஒரு சின்ன தவறு கூட செய்யாதவர் சரணாகத ரட்சண விஷயத்துல அனுபமம் இவரை மாதிரி இன்னொருத்தர் லோகத்துல கிடையவே கிடையாது மூணு லோகத்திலையும் பார்த்தாலும் சரணாகத ரக்ஷான இந்த மாதிரி ஒரு பெருமாளை தவிர ஒருத்தர் கிடையாது வேற தேவதாந்திரம் கிடையாது அப்படிப்பட்ட பிரணதார்த்திகரம் பிரணதாளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய விஷ்ணு சரணம் கந்துமர்கசி அவரைத்தான் சரணாகதி செய்ய வேண்டும் என்று பிரமாண வச்சனங்கள் கூறுகின்றன என்று அப்படிப்பட்ட சரணாகதியை இந்த ஸ்லோகத்திலும் அனன்யகதி சரண்யஹா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று அனுஷ்டானம் செய்ததை திருடீகரணம் செய்வதற்காக எல்லா விதமான விரோதியையும் நிவர்த்தனம் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த குணங்களை உடையவனானவனான அந்த பெருமாளை மறுபடியும் அனுஸ்மரணம் செய்து கொண்டு செய்த சரணாகதியை திருடப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்திற்கு தாத்பரியமாக மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ யன்னமயாவ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரேம் அதாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால் அவ்வாறு ஒரு நிந்திதமான கர்மா அடியேன் அனுஷ்டானம் பண்ணாதது இந்த லோகத்துல ஆயிரம் தடவைகளுக்கு மேலாக எண்ணற்ற முறைகள் அனுஷ்டானம் செய்யாத ஒரு நிந்தித்த கர்மா இந்த லோகத்துல இல்ல சுவாமி அடியேன் எல்லா கர்மாவையும் எத்தனையோ முறை எண்ணற்ற முறை அனுஷ்டானம் செய்திருப்பேன் ஆனால் இப்பொழுது அவைகளெல்லாம் பலன் தரும் தருவாயில் ஹே முகுந்த உன்னிடத்தில் உன்னிட திருவடியில் வந்து ஆசிரியித்து வேறு ஒரு கதியும் இல்லாமல் கதறுகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில்
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.